Hello friends, welcome back to Nikhil's Biology. இன்னைக்கு நம்ம The Living World chapterோட செகண்ட் வீடியோவை பார்க்கலாம். ஸோ நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த லிவிங் வேர்ல்ட் சாப்டரில் 3 டாபிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா நோமன்க்ளேச்சர், தேர்ட் பார்ட் பார்த்திங்கன்னா டாக்ஸோனாமிக்கல் எய்ட்ஸ். ஸோ நம்ம போன வீடியோவில் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியான க்ரோத் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ க்ரோத் வந்து ஒரு டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசமாக இல்லையான்னு பார்த்தப்போ, ஆக்சுவலி க்ரோத் இஸ் நாட் டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், பட் இன்ட்ரென்சிக் க்ரோத் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம ரீப்ரொடக்ஷன் அது வந்துட்டு ஒரு டிஃபைனிங் ஃபீச்சராக இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரீப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் த ஆர்கானிசம் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். ஸோ கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ், நம்மள மாதிரியே இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு நம்ம பர்த் தர்றதை தான் நம்ம ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இந்த ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, ஒன்று அசெக்ஷுவல், செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா செக்ஷுவல். இப்போ நம்ம இந்த ரெண்டு பார்ட்ஸை டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ இதோட மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க ஏசெக்ஷுவல் மோட் இஸ் ஓன்லி சிங்கிள் பேரண்ட் இஸ் இன்வால்வ், செக்ஷுவல் மோடில் வந்துட்டு 2 பேரண்ட்ஸ் ஆர் இன்வால்வ். பட் அது வந்து ராங்கான டெஃபினேஷன். சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு ஈஸியாக டெஃபினேஷன் போகிறதுக்காக அது மாதிரி நம்ம படிச்சிருந்தோம். பட் இப்போ ஹையர் கிளாஸஸில் ஃப்யூஷன் ஆஃப் கேமீட்ஸை நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், அண்ட் நோ ஃப்யூஷன் ஆஃப் கேமிட்ஸ் இஸ் கால்ட் ஈ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃப்யூஷன் ஆஃப் கேமிட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ். ஸோ இதோட இப்போ இதை ஒரு மேல் கேமிட்டுன்னு கன்சிடர் பண்ணுறேன், அண்ட் இது ஒரு ஃபீமேல் கேமிட். ஸோ இது ஃப்யூஸ் ஆகும்போது நம்மளோட புது செல் வரும், இதை பேர் ஜைகோட்டுன்னு சொல்லுவோம். ஸோ சிங்கேமின்ற ப்ராசஸ், சிங்காமி இஸ் ஃப்யூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட். ஸோ சிங்காமி நடந்துச்சுன்னா தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். பட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இந்த டைப்பை நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, நம்ம வந்துட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வெறும் சிங்கிள் பேரண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, பட் பார்த்தனோஜெனிசிஸ்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு குவீன் பீ இருக்கும், ஸோ இந்த குவீன் பீ பார்த்திங்கன்னா ஒரு எக்கை ரிலீஸ் பண்ணும். இந்த எக் மேல் கேமீட்டோட ஃப்யூஸ் ஆகாமலே டெவலப் ஆகி ஒரு மேல் அனிபியாக மாறிடும். இந்த ப்ராசஸ், த ப்ராசஸ் இன் விச் தேர் இஸ் அ ஆர்கானிசம் ஃபார்ம் வித்தவுட் ஃப்யூஷன் ஆஃப் கேமிட்ஸ் இஸ் கால்ட் பார்த்தெனோஜெனிசிஸ். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா டேப் வேர்ம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் மோட்ஸை பார்த்துருக்குறோம் எந்தெந்த மாதிரி நடக்குதுன்றது. ஸோ டேப் வேர்ம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்மெண்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கும். ஸோ ஈச் செக்மெண்ட்டில் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ சிங்கிள் பேரண்ட்லேயே கூட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளோட டேப் வேர்ம். ஈச் செக்மெண்ட்டில் இங்கே மேல் கேமிட்டும் இருக்கும், ஃபீமேல் கேமிட்டும் இருக்கும். ஸோ இது எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்மால் இன்டஸ்டைனில் டேப் வேர்ம் இருக்கும், ஒரே ஒரு டேப் வேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்ற டைமில் அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அது நம்ம பாடி விட்டு வெளியே போயிட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு திரும்பி உள்ளே வர முடியாது. அந்த டைமில் போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் ரெண்டுமே இருக்கிறதால இங்கே ஃப்யூஷன் ஆகி புது டேப் வேர்ம் ஃபார்ம் ஆகிட்டு இதோட டெத் ஆகிடும். ஸோ சிங்கிள் பேரண்ட்லேயே கூட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் டேப் வேர்ம்.
நெக்ஸ்ட், இந்த டேப் ஃபார்மில் இங்கே இருக்கிற செக்மெண்ட்ஸில் கூட மேல் கேமெட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் இருக்கும், பட் இங்கே எதுக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது இல்லைன்னா இது மெச்சுர்டாக இருக்காது, நாட் மெச்சுர்ட் கம்ப்ளீட்லி. ஸோ அதனால் லாஸ்ட் செக்மெண்ட்ஸில் மட்டும்தான் டேப் ஃபார்ம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, நம்ம டேப் ஃபார்ம் ஸ்டேஸன் இன்டெஸ்டைன் என்று தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாட்டிக் ஆர்கானிசம், ஒரு அனிமலை கன்சிடர் பண்ணலாம், இந்த ஹைட்ரா. ஸோ இந்த ஹைட்ரா பார்த்திங்கன்னா பட்டிங் அண்ட் ஒரு ப்ராசஸில் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பட்டிங் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுட்டை இந்த டென்டக்கல்ஸ் மூலமாக கேப்சர் பண்ணி கன்சியூம் பண்ணும். கொஞ்ச நாள் ஆயிட்டு இது ரீப்ரொடியூஸ் பண்ணுறப்போ இங்கே ஒரு ஸ்மால் ஹைட்ராத்தோட சைடில் வரும். இது வந்து நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டாக செக்ரிகேட் ஆகி ஒரு புது ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆகும். இமேஜின் ஒரு ஹியூமனுக்கு சைடில் ஒரு குழந்தை அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள், ரைட்? அதே மாதிரி இந்த ஹைட்ராவில் நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இன்னொன்று ஒரு வியர்டான ஒரு ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஏசெக்ஷுவலில் பிளினேரியான்ற ஒரு ஆர்கானிசம். ஸோ அந்த பிளினேரியான்றது வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து எவ்வளோ பார்ட்ஸாக கட் பண்ணுறோமோ அவ்வளோ ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நான் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டால் ஈச் பார்ட்லேருந்து ஒரு நியூ ஆர்கானிசம் உருவாகும். இதை வந்து நம்ம ஃபிஷன் சொல்லுவோம், ஃபிஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதோட டீட்டெயில்டு வீடியோஸ் வந்துட்டு நம்ம கிளாஸ் டுவெல்த்தோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் படிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம டிஃபைனிங் கேரக்டர் இல்லையா இருக்கான்னு சொல்கிறதுக்கு ஒரு முயற்சி. நெக்ஸ்ட், ஒரு மேல் டாங்கி அண்ட் ஃபீமேல் ஹார்ஸ், இது ரெண்டில் சிங்காமின் நண்டுச்சுன்னா, யூ ஷுட் ரிமெம்பர் மேல் டாங்கி அண்ட் ஃபீமேல் ஹார்ஸ். ஒருவேளை நீங்கள் மேல் ஹார்ஸ் ஃபீமேல் டாங்கி எடுத்திங்கன்னா அது வேறு ஒரு ஆர்கானிசம்க்கு லீட் பண்ணும், பட் என்சிஆர்டியில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்துட்டு மேல் டாங்கி அண்ட் ஃபீமேல் ஹார்ஸ் சிங்காமின் நண்டப்போ ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும். அது பேர் வந்துட்டு மியூல். மியூல் வந்துட்டு ஒரு ஸ்டெரைல் ஆர்கானிசம். ஸ்டெரைல்னா இட் கே நாட் ஃபார்ம் கேமீட்ஸ், no gamete formation. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எப்படி நம்ம எவல்யூஷன் சாப்டரில் படிச்சிருப்போம். ஸோ ஒரு ஸ்பீஷீஸ் ஹார்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ், டாங்கி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ், இது ரெண்டுத்துக்குள்ள ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம எவல்யூஷன் சாப்டரில் டீட்டெயில்டாக படிக்கலாம், பட் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன். நம்மளோட ஏர்த்தில் வந்துட்டு மேமல்ஸ் இருந்துச்சு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏர்லி மேமல்ஸ், ப்ரிமிட்டிவ் மேமல்ஸ் பார்த்திங்கன்னா இன் சர்ச் ஆஃப் ஃபுட் வந்துட்டு செக்ரிகேட் ஆனதால் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகிடும். ரொம்ப வருஷம் செக்ரிகேட் ஆனதால் ஜெனட்டிக் மேக்கப் சேஞ்ச் ஆகி இந்த ஏரியாவில் இருக்கிற ஆர்கானிசம் ஆர்ஸ் ஆகும், இந்த ஏரியாவில் இருக்கிற அனிமல்ஸ் வந்துட்டு டாங்கியாகவும் கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட ஆன்சிஸ்டர் வந்துட்டு இன்னும் உயிரோடு இருக்குது. ஸோ அந்த டைமில் இந்த ரெண்டு ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஜெனட்டிக் மேக்கப் வந்துட்டு கொஞ்சம் சிமிலராக இருக்கிறதால ரீப்ரொடக்ஷன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்ம பாடி, நம்ம வந்துட்டு ஹோமோசேப்பியன்ஸ் இல்லையா. ஸோ ஹியூமன் எவல்யூஷனில் ஹோமோசேப்பியன்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நியாண்டர்தல் மேன்ன்ற ஒரு ஸ்பீஷீஸ் இருந்துச்சு. அந்த ஸ்பீஷீஸோட ஜீன்ஸ் இன்னுமே நம்ம பாடியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இன்டர்பிரீட் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டைகர் அண்ட் லயன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ட்ரீஸில் ஹனிபீஸ் இருக்கும் நம்மளுக்கு தெரியல. ஹனிபீஸில் த்ரீ டைப்ஸ் இருக்குது. இது எப்படி ஃபார்மேஷன் ஆகும்ன்றது நம்ம ஜெனட்டிக்ஸில் படிப்போம், பட் இங்கே வந்துட்டு த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹனிபீஸ் ஃபார்ம் ஆகும். ஒன் வந்துட்டு குவீன் ஹனிபி, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர் பீஸ்ன்னு சொல்லுவோம், ஒர்க்கர் பீஸ். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன். ட்ரோன்ஸ் பார்த்திங்கன்னா மேல்ஸ், இது வந்து மேல்ஸ். குயின் வந்துட்டு 4 to 5 இயர்ஸ் கண்டினியூஸாக பேபி லே பண்ணிகிட்டே இருக்கும். பட் ஒர்க்கர் பீஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெரைல் பீஸ்ன்னு சொல்லுவோம். இதை இந்த பீஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, பட் இட் வில் பி ஒர்க்கிங். ஸோ நம்ம ஓவராலாக பார்த்தா ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, ஹியூமன்ஸ்லேயே கூட ஸ்டெரைல் கப்பல்ஸ் இருக்குது, அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரீப்ரொடக்ஷனை ஒரு டிஃபைனிங் ஃபீச்சராக நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ இந்த மியூல்ன்றது கூட ஸ்டெரைல் தான், பட் ஸ்டெரைல் அனிமலாக இருந்தாலும் இது வாழ்ந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ நம்ம எப்படி அது லிவிங் ஃபீச்சர்னு சொல்ல முடியும்? ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் அ டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ்ன்றது தான் இதோட கன்க்ளூஷன்.
அடுத்த வீடியோவில் நம்ம மெட்டபாலிசம் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அனிமல்ஸோட, அதாவது லிவிங் திங்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டியாக இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள்.